தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இது உங்கள் தமிழ் பிஸ்னஸ் நியூஸ். லார்ஜ் அண்ட் மிட்கப் ஃபண்ட் திட்டங்களை பஜாஜ் ஃபின்சர்வ் அறிமுகம் செய்துள்ளது. இந்த NFO திட்டத்தில் பிப்ரவரி 20 வரை முதலீடு செய்யலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீண்டகால அடிப்படையில் இந்த லாபத்தை உறுதி செய்ய முடியும் எனவும் அனுபவமிக்க ஷேர் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ்களால் இதன் போர்ட்போலியோ உருவாக்கப்பட்டுள்ளது எனவும் அந்நிறுவனம் கூறியுள்ளது. கார்ட் பேஸ் பேமெண்ட்டுகளை நிறுத்தும்படி விசா மற்றும் மாஸ்டர் கார்டுக்கு ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது. KYC விதிகளுக்கு இணங்காத மெச்சண்டுகளுக்கு கார்டு மூலம் பணம் செல்வதை தடுக்கும் நோக்கத்தில் ரிசர்வ் வங்கி இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. இதனையடுத்து விசா மற்றும் மாஸ்டர் கார்டு நிறுவனங்கள் KYC விதிகளுக்கு இணங்காத அனைத்து மெச்சண்டுகளுக்கும் தங்கள் சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளன. அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெட் நிறுவனம் அடுத்து வரும் ஆண்டுகளில் அசுர வளர்ச்சி அடையும் என குளோபல் ப்ரோக்கரேஜ் நிறுவனமான ஷாஃப்ரிஜ் கணித்துள்ளது. ஏர்போர்ட் மற்றும் க்ரீன் ஹைட்ரஜன் போன்ற புதிய பிஸ்னஸ்கள் காரணமாக அதானி என்டர்பிரைசஸின் ப்ராஃபிட் 2026 நிதியாண்டில் இரட்டிப்பாகும் எனவும் 2028 நிதியாண்டுக்குள் அது 3 மடங்காக அதிகரிக்கும் எனவும் ஷாஃப்ரிஜ் கணித்துள்ளது. இதனால் அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெடின் டார்கெட் விலையாக 3,800 ரூபாய் என ஷாஃப்ரிஜ் நிர்ணயித்துள்ளது. இது தற்போது வர்த்தகமாகும் விலையை விட 20% அதிகமாகும். இதனையடுத்து 3,180 ரூபாய்க்கு விற்பனையான அதன் பங்குகள் தற்போது 3,211 ரூபாய்க்கு வர்த்தகமாகி வருகிறது. 2024 மட்டும் அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெடின் பங்குகள் 9% உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ராசி பெரிபரல்ஸ் நிறுவனம் புதிதாக IPO வெளியிட்டு அதன் மூலம் 600 கோடி ரூபாய் திரட்டியுள்ளது. IPO வெளியிடுவதற்கு முன்னதாகவே ஆங்கர் முதலீட்டாளர்களிடமிருந்து 180 கோடி ரூபாய் அந்நிறுவனம் திரட்டியது. ஒயிட் ஒர்க் கேபிட்டல், அசோகா இந்தியா, ICICI ப்ரூடென்ஷியல், ஓல்ராடோ வெஞ்சர்ஸ் உள்ளிட்டவை இதில் முதலீடு செய்தன. பிப்ரவரி 9 அதன் IPO முடிந்த நிலையில் 14 BSE மற்றும் NSE சந்தையில் 8% ப்ரீமியம் விலையில் 335 ரூபாய்க்கு அதனை பட்டியலிட்டது. IPOவின் ராசி பெரிபரல்ஸின் ஒரு பங்கு 311 ரூபாய்க்கு விற்பனையானது குறிப்பிடத்தக்கது. குஜராத்தின் கவுதா பார்க்கில் 551 மெகாவாட் சோலார் பிளான்ட்டை அதானி கிரீன் எனர்ஜி அமைக்க உள்ளது. இதன் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் 30 GW ரெனியூவபிள் எனர்ஜியை தயாரிக்க அந்நிறுவனம் திட்டமிட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு வெளியானதை அடுத்து அதானி கிரீன் எனர்ஜியின் பங்குகள் புதன்கிழமை வர்த்தகத்தில் 4% உயர்வு கண்டன. தொடர்ந்து வியாழக்கிழமை அன்று மேலும் 2% உயர்ந்து 1,892 ரூபாய்க்கு வர்த்தகமானது. பொதுத்துறை நிறுவனமான NMDC 3வது காலாண்டு முடிவுகளை வெளியிட்டுள்ளது. இதில் அந்நிறுவனத்தின் நெட் ப்ராஃபிட் 68% வளர்ச்சி அடைந்து 1,493 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிறுவனத்தின் மொத்த வருமானமும் 5,746 கோடியே 47 லட்சமாக உயர்ந்துள்ளது. இதனையடுத்து NMDC பங்குகள் புதன்கிழமை 4% உயர்வு கண்டது. லாபம் அதிகரித்ததை அடுத்து முதலீட்டாளர்களுக்கு டிவிடெண்ட் அறிவித்துள்ளது NMDC. அதாவது 2023-24 நிதியாண்டில் ஒரு பங்குக்கு 5.75 ரூபாய் இடைக்கால டிவிடெண்ட் வழங்குவதாகவும் அதற்கான ரெக்கார்ட் தேதி பிப்ரவரி 27 என்றும் NMDC அறிவித்துள்ளது. புதன்கிழமை அன்று NSE மார்க்கெட்டில் HDFC பேங்க் பங்குகள் 1.67% சரிந்து 1,371 ரூபாய்க்கு வர்த்தகமானது. இது கடந்த 52 வாரங்களில் இல்லாத அளவுக்கு அந்நிறுவனம் கண்ட பெரும் சரிவு ஆகும். கடந்த 1 மாதத்தில் மட்டும் HDFC பேங்க் பங்குகள் 18% சரிந்திருக்கிறது. 3வது காலாண்டு முடிவுகளை HDFC வெளியிட்ட பின்பு இந்த சரிவு துவங்கியுள்ளது. அந்நிறுவனத்தின் நெட் ப்ராஃபிட் வலுவான வளர்ச்சி பதிவு செய்யாத காரணத்தால் இந்த சரிவு ஏற்பட்டுள்ளதாக பங்குச்சந்தை நிபுணர்கள் கருதுகின்றனர். 3வது காலாண்டில் HDFC பேங்கின் கோர் நெட் இன்ட்ரெஸ்ட் மேர்ஜின் 3.4% சரிவு கண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நடப்பு நிதியாண்டின் 3வது காலாண்டு முடிவுகளை ஆட்டோமேக்கர் நிறுவனமான மகேந்திரா அண்ட் மகேந்திரா நிறுவனம் வெளியிட்டுள்ளது. இதில் அந்நிறுவனத்தின் நெட் ப்ராஃபிட் 60% உயர்வு கண்டு 2,454 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டில் இதே காலகட்ட ரெவன்யூவை விட தற்போது அந்நிறுவனத்தின் ரெவன்யூ 16% உயர்வு கண்டு 25,642 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. காலாண்டு முடிவுகள் வெளியானதை அடுத்து மகேந்திரா அண்ட் மகேந்திரா நிறுவனத்தின் பங்குகள் வியாழக்கிழமை வர்த்தக நேரத்தில் 6.7% உயர்வு கண்டு முதலீட்டாளர்களுக்கு மகிழ்ச்சியை தந்தது. பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்குக்கு எதிராக ED அதன் முதற்கட்ட விசாரணையை துவங்கியுள்ளது. பேமா சட்ட விதிமுறை மீறலில் பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கி ஈடுபட்டதா என்பது குறித்த விசாரணை நடத்தி வருகிறது. இதனையடுத்து வியாழக்கிழமை வர்த்தகத்தில்
பேடிஎம் பங்குகள் மேலும் 5% சரிவு கண்டது.